சார் அப்படியே பறந்து போய் அந்த ஜன்னல்ல அது வெச்சு தட்டி கிட்டி ஊந்து ஐயோ என்ன ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் என்ன ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி என்ன ஜிம்னாஸ்டிக் பாடி ஐயோ ஜீனியஸ்ங்க அவரு இத நான் சும்மா சொல்றல எல்லாமே அவர் செய்வார் எல்லாமே அவருக்கு தெரியும் ஐயோ மணிரத்னம் சார் கம்பெனியா 2.5 மணி டியா ஐயோ லைஃப்ல first time 2.5 மணி டீ சாப்பிட்டது வந்து மணிரத்னம் சார் கம்பெனி சுகர் கட்டார் டக்குன்னு ஒரு முடி கட் பண்ணாரு தொட்டு பார்த்துட்டு இது வந்து சிந்தட்டிக் டைப் ஹேர் இந்த சைடு பிட் ரன் பண்ணு பெர்ஃபெக்ஷன் அந்த ஹேர் குவாலிட்டி யாருமே இது வரைக்கும் வந்து இந்த ஹேரை கட் பண்ணி இதுக்கு தங்கன மாதிரி இந்த பிட் செய்யணும் இது வரைக்கும் செய்யல நான் பல பிட் வச்சிருக்கேன் செஞ்சது ஒரே ஒரு சார் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் என்ன ஸ்பீடியா நிறைய பேர் வருது சூப்பர் ஸ்டாரும் கமல் சாரும் இப்படி தான் த பிக்கெஸ்ட் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆஃப் த சின்னத்திரை இண்டஸ்ட்ரி சித்தி அந்த சித்தி அப்படின்றதெல்லாம் அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் ஆகிட்டாங்க தொடரும் கொலைகள் தீரா மர்மம் தூங்கா தேடல் ZEE5 ஒரிஜினல்ஸ் விலங்கு விமல் இனியா பாலசரணன் நடிப்பில் பிரசாந்த் பாண்டிராஜ் இயக்கத்தில் விலங்கு இன்றைய காலங்கள் ZEE5 ஆப்பிள் குணா படத்தில் ஒரு சீன் இருக்கும் சார் நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருப்பீங்க ஸோ அந்த போர்ஷன் பார்க்கும்போது கமல் சார் வந்து உங்களுக்கு இப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாரு செஸ்ட்டில் தள்ளி விடுவீங்க ஸோ ஜன்னலில் அடித்து கீழே விழுகிறதுக்கும் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது நீங்கள் அந்த ஜீப் மேலே இருந்து மோதி விழுகிறதுக்கும் ரெண்டும் ஒரு சம ஒரு வேவ்ல இருந்து இருந்திருக்கும் அந்த சீன் வந்து எப்படி கம்போஸ் பண்ணுங்க ஐயோ ஏன்னா நான் வந்து கமல் சார் மேலே பயங்கரம் சின்ன வயசுலேருந்து எனக்கு கமல் சார் ரொம்ப பிடிக்கும் ஸோ நடிக்கும்போது நம்ம ஒன்று என்னென்னா நிறைய பயபக்தியோட அந்த பயம் இருக்கும்ல நடிக்கிறதுக்கு இப்போ வந்து நீ தப்பு பண்ணினா நான் போலீஸ்காரன்னா வந்தேன்னா அப்படி பிடிச்சி சட்டையை பிடிச்சி ரெண்டு நீல இழுத்து போட்டேன்னா ஓ அப்படின்னு சொல்லி உன்னை தூக்கிட்டு போயிடுவேன் ஏன்னா நீ சூர்யா இதை கமல் சார்கிட்ட நான் இதை தான் நான் செய்யணும் ஆனால் எனக்கு மனம் செய்ய வரல அது சட்டை இப்படி இப்படி கை கொடுங்க சும்மா இப்படி இப்படி போகணும் அப்புறம் சொல்லி கொடுத்தாரு ஒரு போலீஸ்கார மேலே எவனுமே கை வைக்கக்கூடாது எவனுக்கும் கை வைக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லை அப்போது உன்னை நான் தொட்டேன்னா உனக்கு எவ்வளோ கோபம் வரணும் இப்படி இழுத்து இப்படி அடினாரு சரிங்க சார் நீ இழுத்து இப்படி ஒன்று போட்டேன் நான் ஷாக் ஆகிட்டேன் ஒரு நிமிஷம் நான் பயந்து கூட போயிட்டேன் சார் அப்படியே பறந்து போய் அந்த ஜன்னலில் அது வச்சு தட்டி கிட்டி ஊந்து எனக்கு ஒரே பயம் எங்கே சாருக்கு அடிபட்டுச்சான்னுட்டு ரப்பர் பால் மாதிரி ஐயோ என்ன ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் என்ன ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி என்ன ஜிம்னாஸ்டிக் பாடி ஐயோ ஜீனியஸுங்க அவருக்கு இதை நான் சும்மா சொல்கிறேன்ல எல்லாமே அவர் செய்வார் எல்லாமே அவருக்கு தெரியும் இந்த பாடி இருந்து ஃப்ளெக்சிபிலிட்டிலேருந்து பால் மாதிரி விழுறதுலேருந்து விழுந்தாலும் அடிப்படாது எதுவுமே ஆகாது சாருக்கு வந்தீங்கன்னா அந்த பொண்ண என்னடா பண்ண கல்யாணம் பண்ண உறுதி பொண்ணல்ல தலக்கோணம் ஃபாரஸ்ட்ல நாங்க ரெண்டு பேர் உருணும் நானும் சார் தான் உருணும் டூப்பா அதெல்லாம் டூப்பே கிடையாது கமல் சார் கிட்ட ஐயோ அந்த பேஷன் இல்லை அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க ஒரு மாதிரிலாம் நிறைய வந்து ஒரு ஆர்டிஸ்ட் முடிஞ்சு போனோடனே அவங்கள மறந்துடுவாங்க என்னெல்லாம் மறக்கவே மாட்டாங்க 50 வருஷம் இல்லை 100 வருஷத்துக்கு என்ன ஞாபகம் வச்சுருப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு படத்தோட மேக்கிங் பண்ணி வச்சுருக்காரு அது வரும் மேக்கிங் ஆஃப் இது வந்து ஒரு பெரிய சீக்ரெட் மேக்கிங் ஆஃப் மைக்கேல் மதன காமராஜன் மேக்கிங் ஆஃப் அபூர்வ சகோதரர்கள் எல்லாமே சார் வச்சுருக்காரு எல்லாமே வரும் ஸோ ஹீஸ் விஷனரி அந்த காலத்தில் வந்து நாஸ்ட்ராடாமஸ் அப்படின்வாங்க த மேன் ஹூ சா டுமாரோ சினிமாவோட நாஸ்ட்ராடாமஸ் தான் கமல் சார் ஆப்வியஸ்லி நீங்கள் சொல்கிற விஷயம் இப்போ கனெக்ட் ஆகுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹேராமில் அவர் காமிச்ச விஷயம் தான் இன்றைக்கி நம்ம கண்ட்ரியில் தசாவதாரத்தில் சுனாமி வச்சார் பயங்கரமான ஒரு கிரேட் திங்கர் அதான் சொன்னேன்னே 24/7 அவர் வந்து சினிமா 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 யோசிச்சுட்டே இருப்பார் எழுதுவார் என்னென்னமோ பண்ணுவார் அவர் பண்ணாத எதுவுமே இல்லையா Okay, sir. Thiruda Thiruda, adude dubbing session la eppadi irukum? Sir irupaaru. So enna mariyana schools la neenga poitu vandirukeenga paakumbodhu aachiriyama da irukku. Kamal sir, okay, the greatest learning ungalku vandu anga irundirukum. Inga indha pakam Mani sir. So Mani sir again, Mani sir is a genius. He loves it. So soft. So soft. Beautiful incident of Thiruda Thiruda enna theriyunga? Ore kushi. Mani Ratnam sir padam commit aitonnite. Sakleshpura, Mangalore la Sakleshpura la எங்களுக்கு லாட்ஜ் எல்லாம் பசங்கள்லாம் பேசி எல்லாம் பேச ஏய் 12 o'clock ஆயிடுச்சு நாளைக்கு காலையில் 6 மணிக்கு ஷூட்டிங் சீக்கிரம் போகணும் சார் மணி சார் 5 மணிக்கெலாம் போகணும் சார் தூங்கலாம் நான் எல்லாம் வந்து 12:30க்கு எல்லாம் ரூமில் அசம்பிள் ஆகி அப்படியே படுத்தாச்சு இப்படி படுத்து இப்படி வச்சுருவோம் டுக் 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 புதுன்னு படுத்தோம் பார்த்தா என் ரூம் டோரில் தான் அடிக்கிறாங்க அப்படியே தூங்குது அப்படியே டிஎம்ண்ணா டீயா மணிண்ணா 2:30ண்ணா 2:30 டீயா அவன் கிளம்பணும் எங்கே கிளம்பணும் லொக்கேஷன் ஐயோ மணிரத்னம் சார் கம்பெனியா 2:30 மணி டீயா ஐயோ லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் 2:30 மணிக்கு டீ சாப்பிட்டது வந்து மணிரத்னம் சார் கம்பெனியில் டீச்சை 3 மணிக்கு வண்டியில் ஏறினோமா 4 மணிக்கு லொக்கேஷன் 1 hour ட்ராவலிங் லொக்கேஷனில் வந்து ஒரே குஷி 4 o'clock ஒன்று வெளியெல்லாம் பார்த்தேன் யாருக்கானே ஓகே மணி சார் வருவார் ஃபஸ்ட்டு குட் மார்னிங் சார் மணி சாருக்கு குட் இம்ப்ரெஷன் தான் அப்படின்னு பயங்கரமாக ஹேப்பி நானும் வெயிட் பண்ணுறேன் 4 ஆச்சு 4:15 ஆச்சு 4:30 ஆச்சு 4:40 ஆச்சு ஏன்னா சார் வரவே இல்லைன்னு யோசிச்சுன்னு சரி அப்படின்னு உள்ளே போனால் ட்ரெயின் போகிற பெரிய ட்ரெயின் அது நிற்கிது 2 பேர் அந்த லாஸ்ட்லேருந்து அப்படியே வந்துருங்கண்ணா ஏன் பார்த்தா மணிரத்னம் சாரும் பிசி ஸ்ரீராம் சாரும் நடந்து வராங்க எப்போ அவங்க 3 மணிக்கே உள்ளே போயிட்டாங்க அவர் சொல்கிறார் பிசி வி டூ திஸ் இன்னும் இது தான் ஆமாம் ஆ அது மணி சார் பியூட்டிஃபுல் எல்லாம் எல்லாம் வந்து முடிஞ்சு டப்பிங் வந்தோம் டப்பிங் வந்தால் நான் ஆச்சுலாம் போயிருந்தேன் நான் ஹாப்பியாக டப்பிங்காக ஆடுவேன் அந்த உள்ளே வந்தார் கண்ணாடி இருக்கும் ஏவிஎம் கார்டனில் இன்னும் தெரியணும் சார் ஐயோ சாமி நேரம் உள்ளே வந்தார் டோருக்குள்ள சார் சொல்லுங்கள் நோ ஜே ஐ வாண்ட் யூ டு டாக் ஃப்ரம் ஹியர் சார் நான் என்ன நம்ம அந்த கை நோ டாக் ஆ not. Titi, I did my best, Titi. I went from here, the pace was... the pace was... Mani Ratnam sir, Kathaknam Purida, Surya. Guna, Kamal sir, first day, he came to Gadagaran. He came to Scissor cutter, tuck and one cut. தொட்டு பார்த்துட்டு இது வந்து சிந்தட்டிக் டைப் ஹேரு இந்த சைட் பிட் ரன் பண்ண சொன்னேன் பர்ஃபெக்ஷன் ஆ அந்த ஹேர் குவாலிட்டி யாருமே இது வரைக்கும் வந்து இந்த ஹேரை கட் பண்ணி இதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிட்டு செய்யணும் இது வரைக்கும் இல்லை செய்யலை நான் பல பிட்டு வச்சுருக்கேன் செஞ்சது ஒரே ஒரு கமல் சார் மட்டும்தான் நீங்கள் சொன்னது தான் இன்டூ த சினிமா இஸ் த சினிமா அவ்வளோதான் இல்லை இந்த மாதிரி நான் சொல்கிறேனே இந்த மாதிரி பர்ஃபெக்ஷன் லைஃப்பில் யாரும் பண்ணல பிட்டு வைங்க சார் பிட்டுக்கு ஆர்டிஸ்ட் பிட்டு வச்சுருக்கோம் மேக்கப் மேன் என்ன ஒரு மேக்கப் என்னாவது வந்து சார் உங்களோட எனக்கு சாம்பிள் வேணும் ஒரு முடி கட் பண்ணி அந்த மாதிரி இருக்க முடி விதவிதமான முடி இருக்குது அந்த இதுக்கு தகுந்த மாதிரி அதில் இன்னும் ஏதோ ஒரு பிட்டு எங்கேயா வேணாலும் தச்சு வச்சுருப்பாங்க எதாவது வந்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும் எந்த இதை பேர் வந்து தெரியக்கூடாதுங்க காம்ப்ரமைஸ் அங்கே வந்து நோ காம்ப்ரமைஸ் இந்த ஸ்கூல் ஆஃப் கமல் சார் மணிரத்னம் சார் சங்கர் சார் முருகதாஸ் சார் வாஸ் ரட்சகனில் ஆக்சிடென்ட் அப்போ அவர் கூட சார் கூட நான் ஸ்பைடர் பண்ணேன் செந்தில்நாதன் சார் கூட இயல்படம் பண்ணேன் ராமநாராயண் சார் கூட பண்ணியிருக்கேன் செந்தில்நாதன் சார் கூட வந்து மது ஃபிலிம்ஸில் பண்ணிகிட்டு இருக்கும்போது தங்கமான ஆளுங்கள்லாம் போயிட்டாங்க என்ன பண்ணுறது நிறைய பேர் அவங்களுடைய ஏர்லி ஏஜஸ்லேயே இறந்துட்டாங்க மது சார் லவ்லி பர்சன் லவ்ட் மீ ஸோ மச் யோகா சார் அந்த ரூமில் போனோம் என்ன சார் உள்ளே ரூம் போவோம் தாடி வச்சுருப்பார் வணக்கம் போட்டுவாங்க நானும் உள்ளே போனேன் தாடி வச்சுருந்தேன் நானும் சார் வணக்கம் சார் சார் அப்படி பார்த்தார் இதாடி சொல்லு ஓகே பரையா உங்களுக்கு ஒன்றும் புரியல நான் என்ன சார் ஓகே சொல்கிறார் அப்படியா இரு நான் போயிட்டு வரேன் உள்ளே போயிட்டு வந்து எனக்கு அங்கே என்ன சார் அப்படின்னு அவர் தான் நான் டைரக்டர் ஜோஷி சார் ஆமாம் டைரக்டர் ஜோஷி சத்யராஜ் சார் படம் ஏர்போர்ட் ஏர்போர்ட்டு கன்ஃபார்மா ஆமாம் கன்ஃபார்ம் நீ இருக்க ஐயோ சார் எங்கே டெல்லி டெல்லியா டெல்லி டெல்லி ஷூட்டிங் அந்த ஜோஷி சார் என்னை பிடிச்சி போய் என்னை தெலுங்கு கூட்டிகிட்டு போகிறாரு டாக்டர் ராஜசேகர் படம் அங்கரக்ஷகுடு அப்படியே என்ன மலையாளத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு சைனியம். ஒரு டைரக்டர் இப்படி இப்படி ட்ராவல். அருமையான ஒரு விஷயம் சார். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜபிள் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா த ஸ்டார்டம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த மூவிஸில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட். சூப்பர் ஸ்டார் தப்பா அவங்களுக்கு என்ன ஸ்பீடியா நிறைய பேர் சூப்பர் ஸ்டாரும் கமல் சாரும் இப்படி தான். போத் லவ் ஈச் அதர் ஸோ மச். ஓகே, சூப்பர் ஸ்டார் கூட இருக்கும்போது அந்த நிறைய பேர் சொல்லுவாங்க கோ ஆக்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்கலாம் அந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவ் ஆரா ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹை லெவல் ஆஃப் எனர்ஜி, ஸ்பீடு தான் சூப்பர் ஸ்டார். எல்லாமே ஸ்பீடு தான், ஃபாஸ்ட், நடக்கிறது ஃபாஸ்ட், எல்லாமே ஃபாஸ்ட். டக் 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 பேசுறதுலாம் ஓகே சொல்லுங்கள் வீட்டில் நல்லா இருக்கேன் செம ஃபாஸ்ட். அதாவது அவர் கூட பண்ணது வந்து தர்மதுரை 175 days டைரக்டர் ராஜசேகர் இறந்துட்டார். அது ஒரு பெரிய சோக கதை. அப்புறம் வீரா பண்ணேன், அதான் சுரேஷ் கிருஷ்ணன் சார் வீரா. ஸோ ஈஸ் சூப்பர் ஸ்டார், ஈஸ் மேன் ஆஃப் ஹை லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். அது என்னாச்சு ஃபஸ்ட்டு டே 3 நாள் ஃபைட்டு, அதுக்கப்புறம் சாங்கு. இந்த 3 நாள் ஃபைட்டில் வந்து ராஜு மாஸ்டர், அடுத்த நாள் வந்து நான் இங்கே வரணும் சிதம்பரத்துக்கு காதலனுக்கு. வீரா ஃபைட் ராஜமுந்திரி நடக்குது, ராஜமுந்திரி எங்கே இருக்குது, சிதம்பரம் எங்கே இருக்குது, எல்லாம் பக்கா பிளான். இந்த 3 நாள் முடிஞ்சோடனே நான் அந்த கிளம்பி அடுத்த நாள் காலையில் நான் சிதம்பரம் போயிடுறேன். எல்லாம் பக்காவாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு டே வந்து ஃபுல் டே அந்த செட்டு, இந்த ஆத்தோரம் ஃபைட் இருக்குது ஃபுல் டே வந்து செட் ரெடி ஆகலை, எல்லாம் லேட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் வந்து ஒரு ஈட்டி எடுத்து அப்படி போகிறது, அது ஒரு ஷாட் மட்டும் எடுத்தாங்க. ஆனால் ராஜு மாஸ்டர் இப்படி உட்காந்து அவரும் இறந்துட்டார். உட்காந்து ஸ்டூலில் உட்காந்துட்டு ஒன் டே எக்ஸ்டெண்ட் ஆகும் எடுங்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் மாதிரி ஆயிடுச்சு. ஒன் டே எக்ஸ்டெண்ட் நம்மளை சாவிச்சுருவாங்க அங்கே. பா வாட் ஆல் ஸ்ட்ரெஸ் வி பீன் த்ரூ இன் லைஃப் யூனோ. பட் என்னென்னா அதுதான் தட்ஸ் ஜீனியஸ் ஆஃப் ரஜினி சார். எல்லாம் பண்ணி எல்லாம் போச்சு ரஜினி சார்கிட்ட, எல்லாம் கெடுக்கினார். டான்ஸ் மாஸ்டர் வராங்க, அவங்க ப்ரொடக்ஷன் சைட்லேயும் பிரச்சனை. ஏன்னா டான்ஸ் மாஸ்டர் அது ஒரு 3 நாள், இது எக்ஸ்டெண்ட் பண்ணால் எல்லாமே அடிப்படுது. பக்கா பிளானிங், இல்லை அந்த 2 நாளில் ஃபைட் எடுங்க அது போதும். அந்த ஒரு கிளாரிட்டி இருக்குது பாருங்கள். அதான் தே ஆர் வெரி கிளியர் அபவுட் வாட் தே வாண்ட் இன் லைஃப். அதனால தான் தே ஆர் ஆல் ஸோ சக்ஸஸ்ஃபுல். நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இல்லை, கன்ஃபியூஷனே கிடையாது. பக்கத்தில் இருக்குன்னா அறக்குடமா அதான் நிறைய காலி பாத்திரம் எம்டி வெசல்ஸ் மேக் மோர் நாய்ஸ். அதுதான் இவங்கெல்லாம் நிறைஞ்ச குடம், ஒன்றுமே அப்படியே அழகாக கூலாக ஃபென்டாஸ்டிக்காக இருப்பாங்க. அதனால தான் ஸ்டில் தே ஆர் இன் டாப். ஸ்டில் சூப்பர் ஸ்டார் தானே இன்றைக்கும் வந்து கலக்கலங்கன்னு கலக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ காலமாக 50 வருஷமாக சூப்பர் ஸ்டார்னா 2 பேர் ஒரு இண்டஸ்ட்ரி கைக்குள்ளேயே வச்சுருக்குறாங்க கமல் சாரும் ரஜினி சார். பிகாஸ் தேர் ஸோ டெடிக்கேட்டட், தேர் ஸோ லவபிள்ஸ், தேர் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், தேர் வெரி ட்ரூத்ஃபுல். இல்லை நீ அங்கே இருக்கும்போது உனக்கு என்ன ராஜா ஒன்றுமே இல்லையே, எல்லாருமே நல்லா இருக்கணும்னா அவங்க நினைக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே சார், இப்போ உங்களுடைய சீரியல் பக்கங்கள் இருக்குல்ல, அது வந்து ஒரு தனி ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி இருக்கக்கூடிய எல்லா 90s கிட்ஸ்க்குமே ஒரு கனெக்ஷன். அது சித்தியாக இருக்கட்டும், மர்ம தேசமாக இருக்கட்டும், எப்பா விடாது கருப்பு அப்படின்ட்டுலாம் செம்ம பயந்துட்டு இருந்தோம் எல்லாருமே அதை பார்க்கும்போது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? The biggest super duper hit of the சின்னத்தரை industry, சித்தி. சித்திக்கு முன்னாடி இத்தனை மெகா சீரியல் வருதுல, இன்றைக்கி இந்த ஃபஸ்ட் மெகா சீரியல் வந்து சக்தி. பானு பிரியா மேடம், நான் ஜோடி, அப்பா ஜெய் கணேஷ், அதுதான் சக்தி. 10 வருஷம் 9:30 slot ஒரு கலக்கலக்கணும். சக்தி பானு பிரியா மேடம் கூட, சித்தி யோகி, அண்ணாமலை, அன்பலகன். சக்தியில் வந்து அரவிந்த் மனைவி வித் கௌசல்யம்மா லாரி டிரைவர், ரத்னம் பெண் வித் சீதாம்மா, தென் அரசி. ஆல் சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் ஒரு சன் டிவி என் கையில் தான். இப்போது ரீசெண்டாக வந்து பூவே உனக்காக பண்ணேன். சரி, இந்த விடாது கருப்பு இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு குழந்தைங்களாம் அதுக்கடுத்து பயந்து பண்ணுவாங்களா? அம்மா நாகா சார் வந்து அது பொள்ளாச்சியில் அந்த மரத்தடியில் அந்த லொக்கேஷனை போனால் ஒரே ஈர்ட்டு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அதில் வேறு நம்ம ஹைட்டு கீட்டு ட்ரெஸ்ஸு மேக்கப்பு போட்டு கீழே இந்த ஆங்கிள் வச்சு என்ன பியூட்டிஃபுல்லாக பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து சின்னத்திரையே வந்து சினிமா மாதிரி எடுத்தாங்க. இன்றைக்கி வந்து சின்னத்திரை சில பேர் தான் வந்து நல்லா பண்ணுறாங்க, சில பேர் வந்து அது காம்ப்ரமைஸ் நோ காம்ப்ரமைஸ். நிறைய பேர் வந்து இன்றைக்கி நோ காம்ப்ரமைஸில் ஓடிட்டுருக்கு. அதனால தான் அந்த தரம் வரமாட்டேங்குது, குவாலிட்டி கொண்டு வர முடியல. தென் சார் இப்போ படங்கள் கொடுக்கக்கூடிய ரீச் ஒன்று இருந்தாலும் இந்த சீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வீட்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வரைக்கும் போய் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இப்போ உங்கள் படங்கள் பார்த்து உங்களை ஐடென்டிஃபை பண்ணி பேசணுங்களுக்கு மாதிரி இந்த சீரியல்ஸ் பார்த்து யாராச்சும் ஆடியன்ஸ் வந்து அங்கங்கே பார்த்து பேசியிருக்காங்களா? நிறைய அதாவது என்னென்னா அந்த சித்தி அப்படின்றதெல்லாம் அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் ஆக்கிட்டாங்க. ஸோ வந்து வந்தோடனே பார்த்தோன்னே ஹாய் சூர்யா எப்படி இருக்கீங்க வீட்டில் போனேன் சாப்பிட்டேன் ஏதோ என்னை வந்து 15 வருஷமாக தெரியும் இல்லை 10 வருஷமாக தெரிய மாதிரி உடனே உட்காந்து அப்படியே அடிச்சு பிடிச்சி பேசினு நம்ம தான் அது புரிஞ்சிருச்சு இல்லை அந்த சில கேரக்டர்ஸ் வந்து அவங்க மனசில் பதிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. அதுதான் வந்து அதான் இதெல்லாம் வந்து பெரிய பிளெஸ்ஸிங். மெயினாக இதுக்கெல்லாம் காரணம் வந்து டைரக்டர் தான். அந்த டைரக்டர் தான் உண்மையிலேயே வந்து ஜீனியஸ். அவங்க தான் உருவாக்குறது அந்த படைப்பாளிங்க அப்படின்னாங்க இல்லையா. ஃபென்டாஸ்டிக்கான உண்மையான ஸ்டேட்மெண்ட் அது. ஓகே சார், நிறைய ஹீரோஸ் டிரெக்டர்ஸ் பற்றி எல்லாம் பேசிட்டோம். நம்ம ராதிகா மேம் பற்றியும் கண்டிப்பாக பேசுவோம். ராதிகா மேம் கிடையாது, ராதிகா வந்து ஹீரோ அம்மா வந்து ஷீஸ் கிளாஸ் வந்து குட்டி ஜெயலலிதா அம்மா ஆமாம்மா அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி ரேடான்னு. ஷீஸ் சிம்பிளி சூப்பர் எவ்ரி திங். ஷீஸ் மேன். அம்மோ ராதிகாமா ஜீனியஸ் இல்லை அதெல்லாம் நான் சொல்கிறேன்னே. இதுதான் வந்து இறைவனோட ஆசீர்வாதங்கள். இந்த மாதிரி பொக்கிஷன்கிட்டெல்லாம் போய் சூரியன்கிட்ட போனால் பக்கத்தில் என்ன ஆகும், நம்ம வெளிச்சமாயிடுவோம் இல்லையா. அதுதான் இவங்க தான் இதெல்லாம் இந்த சூரியன் ராதிகாமா, கமல் சார், மணிரத்னம் சார், சங்கர் சார், தே ஹேவ் ஸோ மச் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஸோ மச் ஆஃப் பேஷன். சிவகுமார் சார் என்ன அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து அதை ஷேர் பண்ணுறாங்க. என்னென்னா அந்த ப்ராடக்ட் நல்லா வரணுன்றது தான் அவங்களோட எண்ணம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் சார். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்கச்சக்கமான ஒண்டர்ஃபுல்லான ஒரு நாலேஜ் ஷேரிங் செஷன் மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ உங்களுக்கு. தேங்க்யூ கேமராமேன் ஐயா, எல்லாருக்கும் நன்றி. அண்ட் சினி உலகம் சேனல் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ் எவ்ரிபடி. ஜெய்ஹிந்த். எனக்கு உயிர் கொடுத்தவர், எனக்கு வாழ்வு கொடுத்தவர், எனக்கு அது எத்தனையோ பேருக்கு அடையாளம் காட்டியவர், இன்றைக்கி உலகம் பூரா இருக்கிற தமிழர்கள் என்னை பற்றி தெரிய வைத்தவர் எல்லாருமே எல்லாமே விஜயகாந்த் அவர்கள்.